ஹியூமன்ஸை அங்கே ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க அந்த டம்மி ஹியூமன்ஸோட ஓனரும் சும்மா இல்லை அங்கே பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிருக்கான் அங்கே ஒரு பையனை வரான் ஹியூமனோட பேரு பானசா இவன் தான் நம்ம கதையோட ஹீரோவே அங்கே அவனும் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க டம்மி ஹியூமன்ஸ் கையில் நல்லாவே பழகுறான் நீங்க வந்து நிறைய நேரம் வேலை செஞ்சுட்டீங்க இந்த மாதிரி நீங்க ரெஸ்ட் எடுங்க இந்தாங்க இந்த காசை வச்சு என்ஜாய் பண்ணுங்க ஒன்னா ஆனால் இதை பார்த்து நிற்க மத்த ஹியூமன்ஸ் பார்த்து அங்கே வியடா பார்த்து நிற்காங்க இதை பார்க்குற அந்த டம்மி ஹியூமனுக்கும் புரியுதா இதனாலேயே அதுவும் சொல்லுது சார் இந்த மாதிரி நான் ஒரு டம்மி ஹியூமன் என்னால் இந்த காசெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஹே

அங்க ஒண்ணுமே புரியல இவங்க எல்லாம் எதுக்கு இப்படி இருக்காங்க ஏன்னா ஹியூமன்ஸ்க்கும் டம்மி ஹியூமன்ஸ்க்கும் அந்த அளவுக்குலாம் ஒன்னும் வித்தியாசம் இல்ல எதுக்கு தான் இப்படி ட்ரீட் பண்றாங்களோ இப்படி ஒண்ணு சொல்ல இருக்க திடீர்னு பார்த்தா இவனோட கையவங்க பயங்கரமா க்ளோ ஆக ஆரம்பிக்குது திடீர்னுட்டு ஆளு பார்த்தா டெலிபோட் ஆயிடுறான் அங்க பனசாவும் மனசுல சொல்றான் எனக்கு வந்து இன்னுமும் தெரியல இந்த மாதிரி என்ன எதுக்கு சூஸ் பண்ணாங்கன்னு ஆனா நான் வந்து வேற ஒரு உலகத்துக்கு வந்திருக்கேன் அங்க பானாசாக்கும் ஒன்னும் புரியல இந்த மாதிரி நான் எங்க வந்திருக்கேன் அப்புறம் தான் அங்க இருக்க ஆளுங்களும் சொல்றாங்க சக்சஸ்ஃபுல்லி ஒன் நைன்டி எயிட்டோட ஹீரோ கேண்டிடேட் அவரை வந்து சக்சஸ்ஃபுல்லி இந்த வேர்ல்டுக்கு சமன் பண்ணுவேன் நீட்டோம் அங்க பனசாக்கம் ஒண்ணும் புரியல ஏன்னா அவங்க முன்னாடி வித்தியாச வித்தியாசமான ஆளுங்களும் அங்க நின்று இருக்காங்க அங்க இருக்க ஒருத்தன சொல்றான் வெல்கம் ஹீரோ கேண்டிடேட் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லி கிங்டம் ஆஃப் கிளைரோட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்க என்ன சொல்றீங்க இந்த மாதிரி நான் ஹீரோ கேண்டிடேட் எல்லாம் இல்ல நான் வந்து ஒரு சாதனமான மர்ச்சன் தான் நீ என்ன சொல்ற அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல எங்களோட கிங்டம் வந்து டார்க் ஆர்மிக்கு அகேன்ஸ்டா பல வருஷமா இங்க வந்து மாட்டின் இருக்கு நாங்க அதனாலயே சில பல ஏன்சியன்டான மெத்தட வச்சு சில பல பொட்டன்சியல்லா இருக்க ஹீரோஸை வேற உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு சமன் பண்ணுவோம் இதை கேட்டிருக்க பனசாக்கும் அங்க வந்து ஒண்ணுமே புரியல ஆனா அதுக்குள்ளேயே வேற ஒரு டமி உமனும் ஒரு ஸ்பியரை தூக்கின்னு அங்க வருது இந்த ஸ்பியர்ல நீ வந்து கையை வைக்கணும் இதுல இருக்க பவர்ஸ் வந்து இங்க ஷோ ஆகும் அங்க பனசாவும் ரொம்பவும் தயங்குறான் ஆனா அங்க இருக்க அந்த போஸ் என்ன சொல்றான் எப்பெல்லாம் இந்த உலகத்துல ஒரு ஹீரோ வந்து சமனா வரணும் அப்பெல்லாம் நாங்க வந்து அவங்களோட பவர்ஸ செக் பண்ணுவோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து காடு ஒரு பயங்கரமான பவரா குத்துருப்பாங்க நாங்க அதை சொல்லிட்டு தான் இந்த ஸ்பியரை யூஸ் பண்ணுவோம் பனசாவும் அவனோட கையை தங்க வைக்க அங்க பயங்கரமா வெளிச்சம் வந்து அங்க அவனோட ஸ்டாட்சும் ஷோ ஆக ஆரம்பிக்குது பனசாவோட ஹீரோவோட லெவல் வந்து வெறும் லெவல் ஒன்ல தான் இருக்கான் அவனோட பவர் ஹெல்த் எல்லாமே ரொம்பவும் பேசிக்கா இருக்கு இது எல்லாமே ஒரு நார்மலான மோச்சன்ற ஸ்கில் மாதிரி இருக்கு இதை பாக்குற இந்த டம்யூமனும் ரொம்ப ஷாக் ஆயிடுது இது வந்து நடக்க வாய்ப்பில்லை இது வந்து ஏன் இப்படி நடக்குது ஒரு ஹீரோ கையில ஒரு டிவைன் பவர் கூட இல்லையா இப்படி இது சாத்தியமாகும் நான் தான் ஆல்ரெடி சொன்னல இந்த மாதிரி என் கிட்ட எந்த விதமான ஸ்கில்லும் இல்ல நான் ஒரு சாதாரணமான மோச்சன்ட் அங்க இதனாலேயே எல்லாருமே அலர ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள சைட்ல பார்த்தா இன்னொத்தனும் வந்திருக்கான் அவனும் சமனாய் வந்திருக்கான் போல அவன் முன்னாடியும் அந்த பால மேலே வைக்க அவனோட ஸ்கில்லும் லெவல் ஒன்ல தான் இருக்கு என்ன என்னோட பவர் வந்து லெவல் ஒன்ல இருந்தாலும் அவனோட மொத்த ஸ்கில்ஸ் அதெல்லாம் ரொம்பவும் அதிகமா இருக்கு ஏன்னா அது லெஜெண்டரி ஹீரோவோட லெவல் மாதிரியே இருக்கா இதனால அங்க இருக்க ஆளுங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அங்க அந்த ஹீரோ பனசாவோட லெவல செக் பண்ண அவன் ரொம்ப கம்மியா இருக்கா இதை பார்த்து ஆளு கலைக்க ஆரம்பிக்கிறாரு இந்த உலகத்துல என்னதான் காடு வந்து ஹீரோவை சூஸ் பண்ணிருக்காரு போல அங்க இருக்க ஆளுங்களும் அந்த ஹீரோவை கிங்கு கிட்டே எத்தனை போறாங்க ஈவன் அங்க இருக்க அந்த கிங்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு ஏன் தலைக்கு மேல வச்சு ஆட வைக்கிறாரு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே அங்க இது நல்லிய பனசா வந்து தனியா நின்று இருக்கான் அங்க அவனும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு ஒண்டி ஏன் இப்படி நடக்குது இந்த மாதிரி நான் எதுக்கு இந்த வேர்ல்டுக்கு வந்தேன் அதுக்கும் மேல இந்த மேஜிக்கல் கிங்டம் ஆஃப் கிளை ரோடு இதை பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல நெக்ஸ்ட்ல நம்ம பனசாவை ஏதோ ஒரு வண்டி தள்ள ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் அதுக்கான ரீசனையே சொல்றாங்க சீனோ பாஸ்டுக்கு போகுது அங்க பனசாவும் கிங்கு முன்னாடி நின்னு இருக்கான் அந்த அட்வைசரும் இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஏய் என்ன வந்து மன்னிச்சிருப்பா இந்த மாதிரி சமன் பண்ற கேட்டு அது ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு இதுக்கு மேல உன்னாலயும் உன்னோட உலகத்துக்கு போக முடியாது நல்ல ஒரு நல்ல சஜஷன் சொல்றேன் உனக்கு நல்லதுன்னா இந்த மாதிரி இந்த கேபிட்டல விட்டுட்டு நார்த்ல டீல விசா ஃபாரஸ்ட் அங்க போய்டு அங்க போனக்கு உன்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அங்கேயே நீ வாழலாம் ஆனா ஒரு கண்டிஷன் பா இந்த மாதிரி நீ வந்து இந்த பிளண்டரை பத்தியும் இந்த விஷயத்தை பத்தியும் நீ யாருக்கிட்டயும் வாய கூட திறக்க கூடாது அதுக்கும் மேல பேசக்கூடாது இதுக்கப்புறம் சீனும் பிரசன்ட்டுக்கு வந்து அங்க பார்த்தா பனாசாவும் வெளியில பாக்குறான் அங்க அந்த டமி ஹூமனும் வண்டி ஓட்டினு இருக்கு அங்க டமி ஹூமன் கிட்ட இவனும் பேச ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் அந்த டமி ஹூமன் பார்த்தா பேசுறதுக்கு தயாராவே இல்ல அதான் ஆர்டர் கொடுத்துருப்பாங்களே அதனால தான் இருந்தாலும் நம்மளால வந்து அங்க மலிப்பி பேச ஆரம்பிக்கிறான் நீ என்ன அந்த கிங் கூட ஸ்லேவ் கான்ட்ராக்ட்லயா இருக்க ஏன்னா எங்களோட உலகத்துல இந்த டம் ஹியூமன்ஸ் இவங்க வந்து ஸ்லேவ் கான்ட்ராக்ட்ல தான் இருக்காங்க என்ன நீ சொல்ற அப்படி எல்லாம் ஒன்னும் இந்த உலகத்துல இல்ல ஏன்னா நாங்களும் இந்த ஹியூமன்ஸும் ஒன்னா தான் இருக்கும் நாங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணிப்போம் இதை கேட்டோன்னே தான் நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஆனா இதுக்கப்புறமும் அவன் அந்த ஃபாரஸ்ட பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான் சாரிப்பா இந்த மாதிரி என்னால அந்த ஃபாரஸ்ட பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியாது இதனாலயே வேற வழி இல்லாம அப்படியே அவனும் தூங்க ஆரம்பிக்கிறான் போகும்போது நிறுத்துறது சாப்பிடுறது இப்படியே இருபது நாள் போயிட்டு ஃபைனலி இருபது நாளுக்கு அப்புறம் இவங்க அந்த ஃபாரஸ்ட்டையும் வந்து அடைகிறாங்க அங்கே பனோசாவும் வெளியில் வந்து இறங்க அந்த டம்மையும் மனவும் பாட்டம்லெஸ்ஸாக இருக்க ஒரு பேகையும் தருது இது வந்து பேசிக்காக இந்த மாதிரி கெங்கு தான் உனக்கு தர சொன்னார் இதுக்குள்ளே உனக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே இருக்குது இதை கெங்கு தான் உனக்காக அமிச்சாரு இப்படி சொல்லிவிட்டு அதுவும் அங்கேலேருந்து போக ஆரம்பிக்குது ஆனால் போகும்போது நின்றுது தம்பி இந்த மாதிரி கெட்டுக்கும் இந்த காட்டை பற்றி நான் நிறையவே ரூமஸும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இந்த ரூமஸ் எல்லாம் உண்மையாக இருந்தால் நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் எவ்வளோ சீக்கிரமாக உன்னால முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த காட்டை விட்டு நீ போயிடு இப்படி சொல்லிட்டு அந்த மாஸ்டர் அவங்க இருந்து போயிட்டு பானாஸ் அவ அங்க தனியா நின்று இருக்கான் அங்க பானாஸ் அவனோட பாட்டம் லெஸ் ஆன பேக செக் பண்ண அதுக்குள்ள இருந்து ஒரு சுவாடியம் எடுக்கிறான் திடீர்னு பின்னாடி பார்த்தா மூணு ஸ்லைம் வந்துது அந்த ஸ்லைம் பார்த்தோடனே நம்ம அளுக்கும் அவ்வளவுலாம் பயமா இல்ல ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான ஸ்லைம் இது வந்து நம்மள என்ன பண்ண போகுது அப்படின்னு இவனும் இருக்கான் ஆனா திடீர்னு அந்த ஸ்லைம்ஸ் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது ஆனா நம்மளால வந்து அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண இதனால அந்த ஸ்லைமும் அப்படி செத்து போயிட்டு ஆனா இன்னும் ஒரு விஷயம்னா இந்த மாதிரி அவனோட சுவாடை வந்து இதுல டேமேஜ் ஆயிடுது ஆனாலும் இவனோட லெவல் வந்து இன்னமும் அதிகமாயிடுது அவனோட லெவல் ஒன்னுல இருந்து ரெண்டுக்கு போயிது மற்ற எல்லா பவர்ஸும் இன்ஃபினிட்டிக்கு போயிது அங்க பனாசாக்கும் ஒண்ணுமே புரியல இது என்ன வித்தியாசமான சைனா இருக்கு சரி ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு வந்து பவர் வந்து அப்டேட் ஆயிருக்கு போல ஆனா பனாசாவோட பவர் வந்து இப்போதான் இன்னமும் வேற லெவலா இருக்கு ஏன்னா அவனோட பவர்ல இருக்க எல்லாமே அதாவது ஸ்பீடு மேஜிக் எல்லாமே இன்ஃபினிட்டி லெவலுக்கு மாறி இருக்கு இதுக்கு மேல தான் இந்த அனிமேவே வேற லெவல்ல இருக்க போது அங்க பனாசா கிட்டயும் ஒரு வாய்ஸ் வந்து சொல்லுது நீங்க வந்து இது கூடவே நிறைய மேஜிக்கா அன்லாக் பண்ணிட்டீங்க அங்க என்னென்ன மேஜிக் எல்லாம் இவனுக்கு கிடைச்சிருக்கு நீ இவனும் பாக்க அங்க பார்த்தா இவனை சுத்தி ஒரே மேஜிக்கோட இதுவாக தான் இருக்குது ஆனால் திடீர்னுட்டு அங்கே சவுண்டாக வர ஆரம்பிக்குது அப்புறம் தான் அந்த வைஸே சொல்கிறது இந்த மாதிரி உங்கக்கிட்ட இருக்கல ஒரு பேகு இதில் வந்து லொகேஷன் ட்ராக்கிங் வந்து ஆனில் இருக்குது இதனால உங்களை வந்து பயங்கரமாக இந்த மாஸ்டர்ஸ்லாம் அட்ராக்ட் ஆகி இங்கே வரும் இது கேட்டோன்னே நம்ம ஆளுக்கு புரிஞ்சுது எல்லாமே அந்த கிங்கோட வேலை தான் நினைக்கிறேன் இதனால தான் வந்து என்னை போட்டு தரணும்னு இந்த காட்டுக்கு அமிச்சிருக்கான் போல சரி ஏது எப்படி போகுதோ இல்லையோ நம்ம கையில் தான் மேஜிக் இருக்குதுல்ல இதனாலேயே அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்பெல்லையும் ரிமூவ் பண்ணிடுறான் இதுக்கப்புறம் நம்மளும் வந்து இந்த காட்டுக்குள்ளே போகலன்னு பார்க்குறான் ஏன்னால் இந்த காட்டு தன்னை தான் அவனால் சேஃபாக இருக்க முடியலை இதுன்னு பைனலி அவனை போக ஆரம்பிக்க அங்க பார்த்தா வார்னிங் சைன் வர ஆரம்பிக்குது இந்த காட்டுக்குள்ள நீங்க வந்து போக கூடாது ஏன்னா இதுக்குள்ள ஹை லெவல் ஆஃப் மெலேசியம் இருக்கு மெலேசியம் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு சப்ஜெக்ட் அது வந்து எப்படி இருக்கலாம் இந்த மாதிரி லிக்விட் ஃபார்ம்லயா இருக்கலாம் ஆக்சிஜன் ஃபார்ம்லயா இருக்கலாம் எஸ்பெஷலி இந்த மாதிரி இது ஹியூமன்ஸுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரானது ஆனது இதெல்லாம் இந்த டீமன்ஸ் இதுங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுமே ஆனா அதுக்குள்ளேயே இன்னொரு ஒரு டேப் முன்னாடி ஓப்பன் ஆகுது நீங்க வந்து நினைச்சா இந்த மொத்த மெலேசியம் அது மொத்தத்தையும் உங்களால மெலிஃபை பண்ண முடியும் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த மாதிரி உங்களோட ஒன் தேர்ட் ஆஃப் மேஜிக்கை அங்க எத்துப்போம் சரி ஒன் தேர்ட் ஆஃப் மேஜிக் தானே எத்துக்குனா எத்திட்டு போட்டோம் இப்படின்னு அந்த ஸ்பெல்லையும் அவன் கேஷ் பண்ணி விட்டுறான் அங்க இதனாலயும் ஒரு பயங்கரமான லைட்டும் எமிட் ஆக ஆரம்பிக்குது அந்த ஃபாரஸ்ட் முழுக்க அதுவும் பரவாயில்ல அங்க இருக்க மொத்த மெலிஷியம் அதுவும் அப்படியே ரிமோ இது அங்க இதனாலயே நம்ம ஆளோட லெவல் இன்னமும் அதிகமாயிது உங்களோட லெவல் வந்து ஹப் ஆயிடுச்சு ஹப் ஆயிடுச்சு அதுவும் ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி இல்ல கண்டினியூஸா அதிகமாயினே இருக்கு நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பிரின்சஸ் தான் காட்டுறாங்க அவங்களோட அப்பாவை பார்த்து அங்க கத்தின்னு இருக்காங்க அப்பா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணிட்டீங்க ஒரு கேண்டிடேட்டை நீங்க வந்து எதுவும் சொல்லாம அந்த காட்டுக்குள்ள எப்படி அனுப்ப முடியும் உங்களால் ஏன்னா அவன் அவ்வளோ பவர் இல்ல நீங்க அனுப்பிட்டீங்க அதுக்கும் மேல அவனால எங்கே என்ன பண்ண முடியும் நம்ம தான் இந்த உலகத்துக்கு சமன் பண்ணும் நம்ம தான் தப்பு இருக்கு என்னமா சொல்கிறேன் அவன் ஒரு ஹீரோலாம் ஒன்றும் இல்ல அவன் நார்மலான ஒரு தான் ஆனா அதுக்குள்ளே ஒரு பர்சன் அங்க மூச்சு வாங்கினே ஓடி வந்து சொல்றான் இதை கேளுங்க என்ன விஷயம்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோலி மேஜிக் அதாவது ஹையஸ்ட் லெவல்ல இருக்க ஒரு பியூரிஃபிகேஷன் ஹோலி மேஜிக் அதை வந்து யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணிருக்காங்க இதை கேக்குற கிங்குக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்போன்னா எனக்கு நல்லாவே தெரியுது இதை யார் யூஸ் பண்ணியிருப்பான்னு கண்டிப்பா அந்த கோல்டன் ஹேர் வச்ச அந்த பையன் அவன் வந்து அந்த டார்க் மேஜிக்கை ப்யூரிஃபை பண்ணணும்னு சொல்லி இதை யூஸ் பண்ணியிருக்கான் போல இல்லை மேஜிஸ்ட்ரி நீங்கள் வந்து தப்பாக சொல்லிட்டீங்க ஏன்னா அந்த கோல்டன் ஹேர் ஹீரோ அவர் வந்து சவுத் பக்கமா போயின்னு இருக்காரு ஆனால் இந்த மேஜிக்கை கேஸ் பண்ணவங்க அவங்க வந்து நாற்று பக்கமாக அந்த ஃபாரஸ்ட் ஸ்டாண்டாக இருக்காங்க இதை கேட்குற கிங்கும் சரி அந்த பிரின்சஸ்ஸும் சரி ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறாங்க மிக்ஸி இல்லை நம்ம ஆலை தான் காட்டுறாங்க அங்க பான்சாவோட லெவலும் ரொம்பவும் அதிகமாயிடுது உன்னோட லெவல் எவ்வளோ அதிகமாகிருக்குன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை முன்னூற்றி அறுபத்தேழு லெவல் ஏறி இருக்கு அங்க பான்சாவும் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கான் எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல ஆனா இன்னுமோ உன்னோட ஸ்கில் பார்த்தா இன்ஃபினிட்டில தான் இருக்கு அங்க பான்சாவும் உன்னோட ஸ்பெல்லிங்க செக் பண்றான் ஏன்னா அங்க ஒரு கண்டிஷன் இருந்ததுல ஒன் தேர்ட் ஆஃப் மேஜிக் கன்சியூம் பண்ணிப்பாங்கன்னு அதை வந்து செக் பண்ண அங்க பார்த்தா குறைஞ்சது ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா இருக்கு ஆனா இதுக்கப்புறம் தான் பான்சாவே அங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான் நான் வந்து என்ன பண்றது என்னால கேபிட்டல்லையும் அங்க போக முடியாது அப்புறம் தான் அங்க ஒரு டேப் ஓப்பன் ஆகுது அதுல என்ன போட்டுருக்குதுன்னா உங்களால உருவத்தை மாத்திர மேஜிக் அதை வந்து உங்களால யூஸ் பண்ண முடியும் சரி ஏதோ இது ஒரு புது மேட்சிக்கா இருக்கு சரி பண்ணி பார்க்கலாம் எப்படிண்ணே அவன் அங்க பண்ணி பார்க்க அவன் பார்த்தா ஒரு பொண்ணை மாறிடுறான் அய்யய்யோ நான் வந்து என்னவ மாறிட்டேன் என்னால இப்படி எல்லாம் அலைய முடியாது அந்த கிங்டம்ல சரி நான் வந்து வேற ஷேப்புக்கு தான் மாறணும் போல எப்படிண்ணே அங்க திரும்பவும் அந்த மேஜிக் யூஸ் பண்ணேன் அங்கயோ ஒரு ஹாண்ட்ஷமான பையனாகவும் மாறிடுறான் சரி நான் வந்து உருவத்தை மாத்திட்டேன் இருந்தாலும் நான் வந்து எப்படி அவ்வளோ தூரத்துக்கு போறது ஆனா அங்க இன்னொரு டேப் ரெக்கமெண்ட் ஆகுது உங்களால டெலிஃபோட்டேஷன் ஸ்கில்லேயும் யூஸ் பண்ண முடியும் இதுலயே பையன் போலயே அங்க யூஸ் பண்ணேன் அவன் பார்த்தா கிங்டமுக்கு டேரக்டாகவே வந்துடுறான் அங்க பான்சாவாலையும் நம்ப முடியல என்னோட பவர் வந்து எவ்வளவா பரவாயில்லையே நல்லா தான் இருக்கு இதனாலேயே பான்சாக்கும் ஒரு ஐடியாவும் வந்து டெலிபோர்டேஷன் மேஜிக்கே நல்லா யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா என்னோட உலகத்துக்கும் போக முடியும்ல இதனாலேயே அவனோட உலகத்துக்கு போற மாதிரி ஏதாச்சும் மேஜிக் இருக்கா அப்படின்னு அவனும் யூஸ் பண்ணி பாக்குறான் இருந்தாலும் அங்க வந்து எதுவும் மாறல இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பான்சா அவனோட ரியாலிட்டியை அங்க அக்செப்ட் பண்ணிக்கிறான் நெக்ஸ்ட் நம்ம பான்சாவும் வந்து கேபிட்டல்ல சுத்த ஆரம்பிக்கிறான் நம்ம பான்சாவோட குறிக்கோள் என்னன்னா அவன் வந்து ஒரு கில்டல போய் ஏதாச்சும் மிஷின்ஸ் முடிச்சு காசை சம்பாதிக்கணும் ஏன்னா அப்பதான் அதை வச்சு இவனால சர்வே பண்ண முடியும்ல ஆனா அப்புறம் தான் இவனுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது கிளீரோடு கேசல் டவுன் அட்வென்ச்சர் அங்க வந்து நீங்க போங்க அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது அங்க டேரக்டாவும் நம்ம பாஞ்சா போக ஆரம்பிச்சிடறேன் அங்க போனக்கு அப்புறம் அங்க இருக்க ரிசப்ஷன் லேடி அது உங்க சொல்ல ஆரம்பிக்குது அந்த பேசிக் ரூல்ஸ் எல்லாத்தையும் சரி இதுதான் இந்த கேண்டோட பேசிக்கான ரூல்ஸ் நீங்க வந்து என்ன பேர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அங்க பாஞ்சாவும் அவனோட பேரை பான்சான்னு சொல்லான்னு வருவான் இருந்தாலும் அவன் வந்து அவனையே தத்துக்குறான் நான் வந்து என்ன காரியம் பண்ண போயிருப்பேன் இந்த மாதிரி நான் வந்து என்னோட பேரை ரிவீல் பண்ணக்கூடாதுல்ல சரி என்னோட பேரை வந்து நம்ம மாத்தி சொல்ல வேண்டியதுதான் இதனாலேயே அவனோட பேரை ஒரு ஃபேக் நேமா அவன் வந்து அங்கே சொல்கிறான் என்னோட பேர் ஃபியோ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்னென்ன மிஷின் இருக்குது என்னென்ன கொஸ்டின் இருக்குது அங்கே போய் பார்க்க ஆரம்பிக்கிறான் ஆனால் அப்படியே இவனும் சைடில் பார்க்க அங்கே ஒரு பொண்ணு எல்லாேரு கையிலேயும் அங்கே ஹெல்ப் கேட்டுன்னு இருக்கா நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகணும் அந்த டெலேவேஷா ஃபாரஸ்ட் அங்கே தான் என்னோட ஃபேமிலியும் இருக்கு நான் வந்து அங்கே போகணும் நான் வந்து காசை வேணா உங்களுக்கு தரேன் இருந்தாலும் அங்கே இருக்க யாருமே அங்கே தயாராக இல்லை ஏன்னால் அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி அந்த டார்க் ஆர்மி அவங்க வந்து ரூமஸ் படி பார்த்தா அங்கே தான் சுற்றின்னு இருக்காங்க இதனாலேயே அங்கே யாருமே ஹெல்ப் பண்ணாமல் போய்ன்னு இருக்காங்க ஆனால் அன்பார்ச்சுனேட்லி

அந்த சின்ன பொண்ணை விட்டு தள்ளி போயிடு உன்னை பார்த்தாலே தெரியுதுடா இந்த மாதிரி உன்னால டெலிபோர்டேஷன் மேஜிக்க அதை வந்து யூஸே பண்ண முடியாதுன்னு இதுக்கப்புறம் அவளும் அந்த கத்திய கழுத்துக்கு நேரம் வச்சு கேட்கறா மரியாதை சொல்லு இந்த மாதிரி நீ யாரு நீ என்ன அந்த பொண்ணு கிட்னாப் பண்ணலான்னு வந்திருக்கேன் என்ன நான் வந்து ராயல் நைட்ல இருந்து வந்த பொண்ணு பில்ரோசா இதை கேட்கற ஃப்ளீவோ அங்க ரொம்ப இதுவாயிடறான் ஏன்னா அந்த பொண்ணு தனியாலாம் வரல ஏன்னா அது நிறைய ராயல் நைட்ஸோட இங்க வந்திருக்கு நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க நீ வந்த இன்டென்ஷனை பார்த்தா சரியாவே எனக்கு தெரியல நீ என்ன இந்த சின்ன பொண்ணு கிட்னாப் பண்ணலான்னு வந்திருக்கியா இல்ல தப்பான இன்டென்ஷனோட

இது வந்து எப்படி பாசிபிள் ஆகும் இங்க வந்து ஒரு திக்கான லேயர்ல நிறைய அமௌண்ட் ஆஃப் மெல்லிஷம் வந்து இருந்தது ஆனா அதுக்குள்ளேயே அங்க ஃபிளியோ சொல்றான் அது வந்து நான் தான் ஆனா அங்க ஒரு வார்னிங் சொல்ற மாதிரி ஒரு டேப் ஓபன் ஆகுது நீங்க வந்து டீமன் கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது இனது டீமனா ஆனா அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு ஸ்வாட எடுத்துட்டு அங்க போக ஆரம்பிக்கிறா சாரி ஃபிளியோ இந்த மாதிரி நான் வந்து உங்களையும் இன்க்ளூட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அங்க இருக்க ராயல் நைட்ஸ்ல இருக்க பொண்ணுங்களும் அங்க ஸ்வாடெல்லாம் எடுத்து தயாரா இருக்காங்க அங்க பெல்ரோஸ் அவன் கேட்கிறான் இந்த மாதிரி யாரு நீ உன்னோட உருவம் இனது ஆனா அந்த பொண்ணு பார்த்தா பைட்டம் பிடிச்ச மாதிரி அங்கே பயங்கரமாக சீரிக்க ஆரம்பிக்குது அதுவும் அதோட உருவத்தை இப்போ தான் காட்டுது பார்த்தா அது ஒரு பயங்கரமான டீமனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது என்னோட பேர் ஃப்ரெண்ட்ரெஸ் நான் வந்து ஃபென்ரிகோலோட யங்கர் சிஸ்டர் நான் அதுவும் இன்ஃபர்னல் ஃபோர்ஸ்லேருந்து இதை கேட்டுனு இருக்க எல்லா ராயல் நைட்ஸும் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறாங்க அந்த டீமனும் அங்கே சொல்லுது இப்போ நீங்கள் வசமாக மாட்டிக்கினீங்க இந்த மாதிரி நீங்கள் என்னோட கையில் சாவ போகிறீங்க எல்லாருமே இதுக்கப்புறம் அந்த டீமனும் அந்த மெலேசியம் யூஸ் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அங்கே இருக்க அந்த ராயல் நைட்ஸோட நிலைமையும் அங்கே மோசமாக ஆரம்பிக்குது அங்கே எல்லாருமே தடுமாறி விழ ஆரம்பிக்கிறாங்க வராங்க அங்க ஃபிளியாவும் பெல்ரோசாவை அங்க சப்போர்ட் பண்ணணும்னு வரான் திடீர்னு அந்த உல்ஃபுடி மனம் அங்க பயங்கரமா இவங்க மேல அட்டாக் பண்ணணும் ஆனா அதுக்குள்ள நம்மால வந்து பெல்ரோசாவை காப்பாத்திடுறான் அங்க ஃபிளியோக்கும் புரிஞ்சு போயிடுது என்னால ஒரே டைம்ல இவங்க எல்லாரையுமே காப்பாற்ற முடியாது இதனாலேயே ஃபிளியாவும் அங்க வந்து எல்லாரும் மேலேயும் அந்த டெலிபோர்டேஷன் மேஜிக் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இதனால அங்க இருக்க அந்த நாலு நைட்ஸுமே அப்படியே அந்த கேபிட்டலுக்கும் டெலிபோர்ட் ஆயிடறாங்க அங்க இதுக்கப்புறம் நம்ம ஃபிளியோ ஒண்டி தனியா மாட்டிக்கிறான் அந்த டீமனும் சொல்லுது இந்த மாதிரி அவ்வளவுதான் நீ வந்து சாகப் போற என்ன நீ சொல்ற இந்த மாதிரி நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் அது அதுவும் நான் வந்து எதுவும் பண்ணாம நான் சாக மாட்டேன் நான் வந்து எதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இதனாலேயே அவனோட மொத்த சொல்லி அங்க சமன் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த டீமன் உல்ஃபும் பயங்கரமா தாக்கலாம் வந்து இங்க இந்த எபிசோடவும் முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இந்த மாதிரி எதுக்கு தான் முடிக்கிறாங்களோ எனக்கு அதுதான் ஒரே ஒரு விஷயம் பிடிக்காது ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்போது தான் இப்படி எதாச்சும் ஒண்ணு முடிச்சிருவாங்களா ரொம்ப கடுப்பா இருக்கும் சோ உங்களுக்கும் இந்த விஷயம் வந்து பிடிக்காதா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க மறக்காம கீழே லைக் பண்றேன் ஏன்னா நீங்க லைக் பண்ணாதான் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அதுக்கும் மேல இந்த அனிமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இதுக்கு மேலே தான் நம்ம ஹீரோட ஆட்டமே ஆரம்பம் அப்படி நீங்க சைடில் வர சில பல சீரீஸை இன்னமும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் செக்அவுட் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா